அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனலுக்கு வந்தால் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா தினமும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பதிவில் 10 க்வெஸ்சன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். க்வெஸ்சன் 1, மலர்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? பண்புத்தொகை, வினைத்தொகை, உருவகம், உவமைத்தொகை. ஆன்சர், உவமைத்தொகை. மலர்கை என்பதன் இலக்கண குறிப்பு உவமைத்தொகை. மலர் போன்ற கை போன்ற என்ற உறுப்பு வந்து மறைந்து வந்திருக்கு. க்வெஸ்சன் 2, சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் எது? குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பிசிறந்தையர் நாடகம். ஆன்சர், பிசிறந்தையர் நாடகம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் பிசிறந்தையர் நாடகம். க்வெஸ்சன் 3, குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர், 5. குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளன. க்வெஸ்சன் 4, உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஈறுகட்ட எதிர்மறை பெயர் எச்சம், வினையால் அணையும் பெயர், பெயர் எச்சம், எதிர்மறை தொழிற்பெயர். ஆன்சர், எதிர்மறை தொழிற்பெயர். உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர். க்வெஸ்சன் 5, சிற்பஞ்சம் மூலம் இயற்றியவர் பூதஞ்சேந்தனார், கனிமேதாவியார், கபிலர், காரியாசன். ஆன்சர், காரியாசான். சிற்பஞ்சம் மூலத்தை இயற்றியவர் காரியாசான். க்வெஸ்சன் 6, காரியாசனின் ஆசிரியர் மாங்குடி மருதனார், மாக்காயனார், கனிமேதாவியார், பூதஞ்சேந்தனார். ஆன்சர், மாக்காயனார். காரியாசனின் ஆசிரியர் மாக்காயனார். க்வெஸ்சன் 7, சிற்பஞ்ச மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் கருத்துக்கள் 2, 3, 5, 6. ஆன்சர், 5. சிற்பஞ்ச மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் கருத்துக்கள் 5 ஆகும். க்வெஸ்சன் 8, சிற்பஞ்சம் மூலம் எந்த நூல்களில் ஒன்று? 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு. ஆன்சர், 11 கீழ்கணக்கு. சிற்பஞ்சம் மூலம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. தமிழில் சங்க இலக்கியங்களைத் தொடர்ந்து தோன்றியவை டேஸ் ஆகும். ஆன்சர், நீதி நூல்கள். தமிழில் சங்க இலக்கியங்களைத் தொடர்ந்து தோன்றியவை நீதி நூல்கள் ஆகும். க்வெஸ்சன் 10, பாரதியார் எந்த வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதினார்? ஆன்சர், 11 வயதில். பாரதியார் 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 க்வெஸ்சனில் நீங்கள் எத்தனை க்வெஸ்சன் சரியாக ஆன்சர் பண்ணிங்க சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். க்வெஸ்சன் 1, முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர், 1983. க்வெஸ்சன் 2, சந்த கவிமணி என அழைக்கப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். க்வெஸ்சன் 3, தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர், 12. க்வெஸ்சன் 4, முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்ற தொகுப்பு யாது? 8 தொகை, 10 பாட்டு, சிற்றிலக்கியம், தனிப்பாடல் திரட்டு. ஆன்சர், தனிப்பாடல் திரட்டு. முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் தமிழ் பாடு திரட்டில் அமைந்துள்ளது. க்வெஸ்சன் 5, முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர்? திருவள்ளுவர், தொல்காப்பியர், அகத்தியர், கம்பர். ஆன்சர், திருவள்ளுவர். க்வெஸ்சன் 6, புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர்? ஆன்சர், எழில் முதல்வன். புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் எழில் முதல்வன். க்வெஸ்சன் 7, எழில் முதல்வனின் இயற்பெயர்? மா. ராமலிங்கம், கா. அப்பாத்துரை, பாவனார், இளங்குமணனார். ஆன்சர், மா. ராமலிங்கம். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். க்வெஸ்சன் 8, குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 3, 4, 5, 2. குறுக்கங்கள் 4 வகைப்படும். அவை ஐகாறு குறுக்கம், அவ்வாறு குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். குறுக்கம்னா குறுகிய ஓசையுடையவை. க்வெஸ்சன் 9, எஃகிலங்கிய உரணசையே இச்சொற்களில் உள்ள அளபெடைகள்?
எஃகிலங்கிய இது வந்து ஒற்று அளபெடை, ஒற்று வந்து அளபெடுத்து வந்திருக்கு. உரணசை அது வந்து சொல்லிசை அளபெடை. க்வெஸ்சன் 10, ஒற்று அளபெடையில் அளபெடுக்கும் ஓர் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 11. அடுத்ததா க்வெஸ்சன் 11, கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் நா முத்துசாமி. கலை ஞாயிறு, நா முத்துசாமி. க்வெஸ்சன் 12, கூத்துப்பட்டரை நா முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது? ஆன்சர் பத்மஸ்ரீ. க்வெஸ்சன் 13, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இயற்றியவர் குமரகுருபர? க்வெஸ்சன் 14, குமரகுருபரின் காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. க்வெஸ்சன் 15, குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறிக? ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம். திருக்காவலூர் கலம்பத்துடைய ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர். க்வெஸ்சன் 16, செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்? ஆன்சர் 2. க்வெஸ்சன் 17, சிற்றிலக்கியங்களின் வகைகள்? ஆன்சர் 96. சிற்றிலக்கியங்களின் வகைகள் 96. க்வெஸ்சன் 18, பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் 10. க்வெஸ்சன் 19, ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக? ஆன்சர் ஊசல். ஊசல் வந்து பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. க்வெஸ்சன் 20, பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் கண்டறிக? சிற்றில். சிற்றில் என்பது ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. க்வெஸ்சன் 21, கம்பராமாயணத்திலுள்ள காண்டங்கள்? ஆன்சர் 6. கம்பராமாயணத்திலுள்ள காண்டங்கள் 6. க்வெஸ்சன் 22, கம்பர் பிறந்த நாடு? கம்பர் பிறந்த நாடு சோழ நாடு. க்வெஸ்சன் 23, சடையப்பா வள்ளலின் ஊர்? சடையப்பா வள்ளலின் ஊர் திருவெண்ணை நல்லூர். க்வெஸ்சன் 24, கம்பர் இயற்றாத நூலை கண்டறிக? கம்பர் இயற்றாத நூல் பதிற்றுப்பத்தந்தாதி. இந்நூலின் ஆசிரியர் அதிவீரரம பாண்டியர். அடுத்ததா க்வெஸ்சன் 25, சடையப்பா வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர்? கம்பர் புகழேந்தி ஒட்டக்குத்தர் அவ்வையார். ஆன்சர் கம்பர். சடையப்பா வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர் கம்பர். க்வெஸ்சன் 26, பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது? ஆன்சர் சரயு ஆறு. பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு சரயு ஆறு. க்வெஸ்சன் 27, கீழ்கண்டவற்றுள் கொடிவகையை சேர்ந்தது எது? ஆன்சர் குறுக்கத்தி. குறுக்கத்தி என்பது கொடிவகையை சார்ந்த தாவரம். க்வெஸ்சன் 28, கம்பர் இராமாயணத்துக்கிட்ட பெயர் ராம அவதாரம். க்வெஸ்சன் 29, பொருந்தாத இணையை தேர்ந்தெடு? ஆன்சர் சுந்தரகாண்டம் குகப்படலம். க்வெஸ்சன் 30, கம்பர் பிறந்த ஊர்? ஆன்சர் திருவழுந்தூர். க்வெஸ்சன் 31, பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன், சா கந்தசாமி, ஜெயமோகன், அகிலன்? ஆன்சர் சா கந்தசாமி. சா கந்தசாமியின் சாகித்ய விருது பெற்ற நூல். ஆன்சர் விசாரணை கமிஷன். க்வெஸ்சன் 33, பொழுது எத்தனை வகைப்படும்? பொழுது இரு வகைப்படும், சிறுபொழுது பெருபொழுது. க்வெஸ்சன் 34, இளவேனிற் காலத்திற்குரிய மாதங்கள்? ஆன்சர் சித்திரை வைகாசி. க்வெஸ்சன் 35, ஆனி ஆடி முதலான மாதங்கள்? ஆன்சர் முதிர்வேனிற் காலங்கள். ஆனி ஆடி முதலான மாதங்கள் முதிர்வேனிற் காலம். க்வெஸ்சன் 36, விலரி யாழ் எத்தினைக்கு உரியது? ஆன்சர் நெய்தல். விலரி யாழ் நெய்தல் திணைக்கு உரியது. க்வெஸ்சன் 37, முல்லை திணைகளின் உணவுப் பொருள்கள்? ஆன்சர் வரகு, சாமை. க்வெஸ்சன் 38, மாபோசிக்கு பெற்றோர் இட்ட பெயர்? ஆன்சர் ஞான பிரகாசம். க்வெஸ்சன் 39, மாபோசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர்? ஆன்சர் சரப்பையர். க்வெஸ்சன் 40, காந்தியடிகள் சத்தியகிரகணம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு? ஆன்சர் 1906. க்வெஸ்சன் 41, சிற்றக்கல் ஒளி இடம்பெற்ற நூல்? ஆன்சர் எனது போராட்டம். க்வெஸ்சன் 42, மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர்? ஆன்சர் சிலம்பு செல்வர். மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். க்வெஸ்சன் 43, சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாப்போசியின் நூல்? ஆன்சர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. க்வெஸ்சன் 44, மாப்போசிக்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தவர்? ஆன்சர் அன்னை. மாப்போ சிவஞானத்துக்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தவர் அன்னை. க்வெஸ்சன் 45, மாப்போசி அறிவி விளக்கம் பெற்ற எடுத்துக்கொண்ட வழி? ஆன்சர் கேள்வி.
க்வெஸ்சன் 46. மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர். ஆன்சர் திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள். அடுத்ததா க்வெஸ்சன் 47. வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர். அன்னை திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள், மங்களங்கிழார், மார்ஷல் ஏ நேசமணி. ஆன்சர் மங்களங்கிழார். க்வெஸ்சன் 48. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்கு போராடிய வழக்கறிஞர். ஆன்சர் மார்ஷல் ஏ நேசமணி. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் மார்ஷல் ஏ நேசமணி. க்வெஸ்சன் 49. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். ஆன்சர் மார்ஷல் ஏ நேசமணி. க்வெஸ்சன் 50. தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போசி செங்கல்வராயன், மங்களங்கிழார், மார்ஷல் ஏ நேசமணி. ஆன்சர் மாப்போசி, மாப்போ சிவஞானம். தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். இந்த 50 க்வெஸ்சனுமே நம்ம ஏற்கனவே டெஸ்டா பார்த்த க்வெஸ்சன் தான். ஸோ அதனால ஒரு ரிவிஷனுக்காக இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.